வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் நம் வாழ்வை முன்னேற்றமடைய செய்யும், நம் வாழ்வை மேம்படுத்தும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இன்ஃபர்மேஷனில் நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா நம்ம தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கிறோம். அதாவது இன்னும் பிஃபார்ம் 8th செமஸ்டர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ரிசல்ட்ஸ் வந்து ஒரு 1 வீக்கில். இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 2016-20 பேட்ச் அப்படி தான் வந்து ரிசல்ட்ஸ் பிப்ரவரி மந்த் வந்தது அவங்களுக்கு. அவங்களுக்கு ரிசல்ட் வந்ததுலேருந்து ஐ திங்க் ஜனவரி 8th or February 1st ரிசல்ட் வந்திருக்கும். அதிலிருந்து ஒரு 1 வீக் டைம் கொடுத்தாங்க. 1 வீக்கில் வந்து அவங்க அப்ளை பண்ணாங்க. அதுக்கடுத்த ஒரு 2-3 டேஸில் எக்ஸாமினேஷன் எழுதினாங்க. அப்படியே வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லா ப்ராசஸிங்கும் இருந்தது. அதே மாதிரி கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் இருக்கும். இதில் என்ன ஒன்றுன்னா, நம்ம எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது படிக்கிறதுக்கு மிக குறைவான நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, சிலபஸ், நம்மளுடைய யூனிவர்சிட்டி சிலபஸ் எடுத்துகிட்டு சிலபஸை ஃபுல்லாக ரீட் பண்ணணும். ஒரு 4-5 டைம் ரீட் பண்ணணும். எதற்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, சிலபஸ் ரீட் பண்ணும்போது குறிப்பாக ஃபஸ்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ், அதாவது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அனாலிசிஸ், அது வந்து 7th செமஸ்டர் அனாலிசிஸாக இருக்கட்டும், இல்லை 1st செமஸ்டர் அனாலிசிஸாக இருக்கட்டும், அதே மாதிரி POC 1-2-3, MC 1-2-3, அடுத்து IP 1, IP 2, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அதில் ஒவ்வொரு யூனிட் நேம், சாப்டர் நேம், சப் சாப்டர்ஸ், எல்லா ஹெட்டிங்ஸு, உள்ள என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார்மகாக்னசி இருந்தனால் அல்கலாய்ட்ஸ்லாம் படிக்கும்போது அதில் என்ன சப்டிவிஷன்ஸ் இருக்குது, என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிற சிலபஸை நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணணும். நம்ம சிலபஸை மட்டுமே ஒரு 1 வீக் ஃபுல்லாக தரவாக படித்தோம் அப்படின்னா, கம்பல்சரி அதிலிருந்து ஒரு 20-30 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். இது வந்து கன்ஃபார்ம். ஜிபேட்டாக இருக்கட்டும், தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லை, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இருந்தாலும் இதுதான் வந்து பேசிக். எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் கேட்பாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரோபேன் அல்கலாய்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து அட்ரோபா பெல்டோனா, டெட்ராஸ்ட்ரோமானியம், அந்த மாதிரி ஆன்சர் எழுத வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம எதுவுமே படிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் சிலபஸை டாப் டு பாட்டம் ஃபுல்லாக, எந்தெந்த சாப்டருக்கு கீழே எந்தெந்த ட்ரக்ஸ் வருது அதனால் தரவாக படிச்சுக்கணும். அதுக்கப்புறமா பேசிக்காக நம்ம என்ன படிப்போம், இப்போ ஃபார்மகாலஜி எம்சிஏ இருந்தனால் கிளாஸிஃபிகேஷன் படிப்போம், மற்ற காம்பவுண்ட்ஸாக இருந்தனால் அதனுடைய பேசிக் நியூக்ளியஸ் படிப்போம், இன்ஸ்ட்ருமெண்ட் நேம், அதனுடைய யூஸ், பேசிக் பிரின்சிபிள் என்ன. இப்போ அனாலிசிஸில் இருந்தோம் அப்படின்னா, நம்ம அதனுடைய பேசிக் பிரின்சிபிள் அப்ளிகேஷன்ஸ் படிப்போம். ஃபார்மகாக்னசியாக இருந்தனால் சோர்ஸ், ஃபேமிலி, கான்ஸ்டுவன்ஸ், யூசஸ் படிப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு அடிப்படையான விஷயங்கள் நம்மளை தரவாக படித்தாலே போதுமானது தான். அடுத்து நேமிங் கெமிக்கல் ரியாக்ஷன், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் ஃபார்மசூட்டிக்ஸில் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம், அதனுடைய அப்ளிகேஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட்டுக்கும், ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னசி அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் சிலபஸ், ஒரு 1 வீக் நம்ம டைம் எடுத்து படித்தோம் அப்படின்னா, வெறும் 45 டேஸ் நமக்கு வந்து போதும் படிக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து நம்ம 6 நாள் டைம் எடுத்து படித்தோம் அப்படின்னா 36 டேஸ் போதும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட்ஸுக்கும் 5 டேஸ் நம்ம டைம் எடுத்து படித்தோம் அப்படின்னா 1 மந்த் போதும். 4 டேஸ் படித்தா 20 டேஸ் போதும். ஸோ எக்ஸாமினேஷன் எவ்வளோ நாட்கள் இருக்குதோ அதற்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வச்சுக்கலாம். ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை அப்படிங்கிறத வந்து யாரும் நினச்சி வருத்தப்பட வேண்டாம். நம்ம நண்பர் ராபின்சன் முன்னாடியே கேட்டிருந்தார். ஸோ அவருடைய கொஸ்டனுக்கு இப்போ தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுது. வெரி சாரி ராபின்சன், நம்ம ரொம்ப லேட்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ப்ரிப்பேர் வெல், கான்ஃபிடென்ட் தான் முக்கியம். செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷனில் ஈஸியாக நிறைய மார்க் வாங்கி நீங்கள் நினச்ச பிரான்ச், நினச்ச இன்ஸ்டியூட்டில் கிடைக்கும். அதுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.